நில்றா. இந்த லெட்டர் வந்திருக்கு. உன் அப்பா கையெழுத்துதான், அதாவது ஞாபகம் இருக்குல்ல? அவர் கண் ஆபரேஷனுக்கு பணம் அனுப்பேன்னு சொல்லி நீ பணம் அனுப்பல. பெத்த பையன்கிட்ட போய் கை நீட்டு நிற்க முடியாது இல்ல, அதனால கூச்சப்பட்டேன்னு எழுதி இருக்க. ஆமா, ரெண்டு மாசமா பணம் அனுப்பலையாமே. ஏன் பணம் அனுப்பல? கேக்குறல்ல, என்ன செலவு உனக்கு? வாடகை கொடுக்கறது இல்ல, சாப்பாடு ஃப்ரீ, அப்புறம் என்ன செலவு உனக்கு? உன்னை நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் அப்பாவுக்கு பார்வை சரியில்லை. நீ நெருப்பில் என்ன வேக கூடாதுன்னு வயத்தை கட்டி வாயை கட்டி பண ஏற்பாடு செஞ்சு உன்னை இங்க அனுப்பினோம் அப்பாவுக்கு நீ செய்யற நன்றி கடன் இது? பிறந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யாதவனுக்கு நல்ல வாழ்க்கையே அமையாது. இப்ப சொல்லு, ஏன் பணம் அனுப்பல? கேக்குறல்ல, ஏன்டா பணம் அனுப்பல? பதில் சொல்ல மாட்டேல்ல, பேச மாட்டேன். இனிமே மூஞ்சில முடிக்காத, எப்படியாவது போ. வணக்கத்துக்குரிய சந்தோஷ் ஐயா அவர்களுக்கு, சக்தியின் அப்பா எழுதுவது. கடந்த 2 மாதமாக எனது மகனிடமிருந்து பணமோ கடிதமோ வரவில்லை. எனது மகன் கஷ்டப்படுகிறானா? தயவு செய்து பார்த்துக் கொள்ளவும். எனது கண் பார்வை மேலும் மேலும் குறைந்து கொண்டே வருகிறது. முடியும் என்ன மாதிரி நீ அடுப்புல வேக கூடாது? அம்பி, நீதான் எங்களுக்கு இன்னைக்கு சீஃப். என்ன பாயசம் பண்ணும்? அவல் பாயசமா, சேமியா பாயசமா, பால் பாயசமா, அடப்பிரதமனா? பீட்ரூட் பாயசம். பீட்ரூட் பாயசமா? நான் சொல்றதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. வழக்கமா என்ன பண்ணுவாங்க? நான் நலபாக கிஷியர்னு பேர் வாங்கிட்டேன். அது அது பேர் வாங்கிட்டேன், அதனால தானே உங்களை சபைக்க கூப்பிட்டுருக்கேன். ஆமா, ஆனா மாப்பிள்ள கிட்ட நானும் பேர் வாங்கணுமோ? என்ன உடம்புக்கு ஆஸ்மா? அது என்னத்துக்கு இந்த உடம்ப வச்சுட்டு அடுப்படி கிட்ட போகாதீங்க. நான் போகட்டா இப்படி? நீங்க இங்க உட்காந்து மத்த வேலை வேலை வாங்குங்க. இப்ப என் மாப்பிள்ள என்ன வேலை வாங்கல? ஓய் கிருஷ்ணய்யர், நலபாக சக்கரவர்த்தி நிரூபிச்சுட்டே கல்யாணத்துக்கு வந்த வள்ளா உங்க பீட்ரூட் பாயசத்தை பத்தி தான் பேசினா. இதுக்கு என்ன பாராட்டாதீங்க? எல்லாம் என் பிள்ளையாண்டன் கைவரிசு. உங்க பிள்ளையாண்டானா? ஆமா. இருங்க சக்தி. சக்தி எங்கடா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நீயும் வரல? உங்க அப்பா ஐயர், நான் ஐயர் இல்ல. நான் உள்ள வந்து உங்க அப்பாவுக்கு ஏதாவது சமையலுக்கு உதவி பண்ண போக, அதை யாராவது ஐயருங்க பார்த்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்கன்னா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப பாதி ஐயர் சிக்கன் சாப்பிடுறாங்க. சும்மா உன்ன அப்பா கூப்பிடுறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. போயிட்டு வந்துடுறா. போயிட்டு வாப்பா. வா, இவன் தான் என் பையன். நமஸ்காரம் பண்ணு. நீ போய் பாத்திரத்துல எடுத்து வைப்போ. சரி. என்ன படிச்சிருக்க? மெட்ராஸ்ல கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். என்ன மாதிரி அடுப்படியில கஷ்டப்பட வேண்டான்னு இதே சமையல காலேஜ்ல போய் படிக்க வச்சிருக்கேன். என்ன ஓய், காலேஜ்ல போய் சமையலுக்கு படிச்சுட்டோ, கல்யாண வீட்டுல என்ன பண்ண போறான்? நல்ல 5-star ஹோட்டல்ல வேலைக்கு அனுப்புங்க. நம்ம நாட்டுல இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கெல்லாம் பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீதே கவலைப்படுறீ? நான் குடுக்கறேன் ஐயா.
எனக்கு இன்னும் மூணு பொண்ணு இருக்கு, சமையல் பண்ணி கழிச்சிருங்க. அண்ணா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, உடம்புக்கு ஆகாது. ஆமா, வெளிநாட்டுக்கெல்லாம் போனா அசைவம் எல்லாம் சமைக்கணுமே. சிக்கன் 65 தெரியுமா? தெரியும். ஒரு கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வந்த 65 நாள் அதை சமைச்சா அதான் சிக்கன் 65. இந்த நிலைமையில் நான் ஊருக்கு போனமாமா. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. நீ நல்லபடியா ஊருக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நம்ம கடனை அடைச்சிட்டா போதும்ப்பா. கண்டிப்பா கடன் அடைப்போமா. ஆனா போக பட்டு போட்டு கண்ணல மங்கள தெரியுதுன்னு சொல்றாங்க. காப்பாத்துவோமா, கண்டிப்பா.